ஹாய் நான் தீபக் இது தீபக் பாட்காஸ்டிங் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வல் சினிமா ஏன் ரொம்ப முக்கியம் வேல் சினிமா பார்க்குறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எப்படின்னா தமிழில் இல்லாத விஷயமா அண்டு நானே கூட ஒரு கட்டத்தில் நான் வந்து எப்படி யோசிச்சிருக்கேன்னா தமிழில் எத்தனை விஷயம் சொல்கிறாங்க எத்தனை விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க கமல் வந்து எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு நம்ம வந்து இங்கே கற்றுக்க இங்கே ஃபஸ்ட்டு கற்றுக்குவோம் இங்கே கற்றுக்காமல் எதுக்கு ஹாலிவுட் படம் இல்லை வேறு நாட்டு படம் அதெல்லாம் எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் வந்து நிறைய பேர் வந்து இந்த படம் பார்த்தேன் அந்த படம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வேர்ல்ட் சினிமா பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசலைன்னாலும் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லும்போது நம்மளுக்கே வந்து ஒரு எனக்கே வந்து ஒரு மாதிரி நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்காம இருக்கோம் சரி பார்ப்போம் எப்போ தான் இதை பார்த்து பார்க்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்ட் வேணும் இல்லையா அதனால் வந்து வேர்ல்ட் சினிமா பார்க்க ஆரம்பித்தேன் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதில் வந்து ஒரு வேறு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதில் வந்து ஒரு ட்ராவல் இருக்குது ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு படம் பார்க்கும்போது ஒவ்வொரு லாங்குவேஜ் படம் பார்க்கும்போதும் ஒரு ட்ராவல் இருக்குது அந்த ஊர் மக்களோட கல்ச்சர் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியறதும் இல்லாமல் அங்கே சில டெக்னிக்ஸு சில விஷயம்லாம் வந்து புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அங்கே வந்து ஒரு படம் வந்திருக்கு அதாவது ரொம்ப பழைய படம் தான் பார்க்குறேன் கோல்ஸ் அதாவது வேறு லாங்குவேஜ் படம் நான் பார்க்குறேன் அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது ஓ இப்போ தமிழ் தமிழ் ஃபிலிமில் நான் ஏற்கனவே பார்த்து இப்படி இருக்குது அப்படின்னு கற்றுக்கிட்டது ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அப்போ அதை பார்த்து பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது அதை பார்த்து பண்ணுறாங்க பண்ணலை அதெல்லாம் வந்து அது டிபேட்டபுலாக அதை விட்டுரலாம் அதை பார்த்து பண்ணாலும் நான் தப்பு இல்லை தான் சொல்லுவேன் ஓகே ஸோ அது மாதிரி இந்த வேல் சினிமாலாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நான் கற்றுக்கும் போது அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஸோ வந்து வேல் சினிமா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து பண்ணுது ஸோ அதனால்தான் இந்த பாட்காஸ்ட்டை வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் ஓகே இந்த வேல் சினிமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு படத்தை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் ஓகே ஒரு படம் டாக் டூத் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படம் என்ன என்ன அதாவது எங்கே எடுத்தாங்க எப்போ எடுத்தாங்க யார் அந்த விஷயம்லாம் நீங்கள் விக்கி விக்கிபீடியாவில் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ வந்து அந்த டாக் டூத் அப்படிங்கிற படத்தில் என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பம் வந்து வெளியிலேயே போகாது எப்படின்னா ஒரு த ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட வீடு ஓகேவா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டில் விட்டு வெளியே போக விட மாட்டார் அவங்க அப்பா அந்த அப்பா மட்டும்தான் வெளியே போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவார் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தெரியாது இவங்க இருந்து வெளிலையே வந்ததில்லை இல்லை வேறு யாரும் உள்ளே வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் வருவா அது நீங்கள் படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுருக்கோம் அண்ட் வந்து இதில் வந்து ஒரு சீன் வரும் ஒரு சீனில் வந்து என்ன வரும்னா அங்கே பையன் இருப்பான் அந்த பையன் வந்து என்ன கேட்பான்னா புசின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பான் அவங்க அப்பா கிட்ட எங்கே பார்த்த அப்படின்னா அவங்க அப்பா ஒரு பான் விசிஆர் பிளேயர் வச்சுருப்பாரு சி அந்த விசிஆர் பிளேயரில் போடுவாங்கல்ல டேப் அந்த டேப்பில் வந்து அந்த பான் டேப் அதில் வந்து என்ன போட்டிருக்குனா புசி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும் ஸோ புசின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்து அவங்க அப்பாக்கிட்டே கேட்பான் அதுக்கு வந்து அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு லைட்டு அதை போட்டால் வெளிச்சம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது சொன்ன உடனே டக்குன்னு அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னா சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களே ஓகே நம்ம வந்து நம்மளோட தாத்தாவோட சாங்கை கேட்கலாம் அப்படின்ட்டு கூட்டு போயிட்டு தாத்தாவோட சாங்குன்னு ப்ளே பண்ணுவார் அங்கே இங்கிலீஷில் வந்து ஏதோ ஒன்று பாடிக்கிட்டு இருக்கோம் அந்த மீனிங் வேறையாக இருக்கும் இவங்க அப்பா டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது ஒரு மாதிரி அவங்க தாத்தா வந்து இவங்களை வந்து நல்லா பாதுகாக்கிறது வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரியே ஒரு அந் அந்த மாதிரியே வந்து அவர் இந்த அவங்க அப்பா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருப்பார் ஓகே இது வந்து எங்கேயும் வந்து கேட்ட மாதிரியே இருக்கு இல்லையா இந்த சினாரியை வந்து இங்கேயும் கேட்ட மாதிரியே இருக்கு இல்லையா நம்ம ஊரில் தான் நடந்துட்டுருக்கு இல்லையா அது மாதிரி இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருது அந்த பிரச்சனை பற்றி எல்லோரும் பேசுகிறோம் போராட்டம் அப்படி இப்படிட்டு என்னென்னமோ விஷயம்லாம் நடக்குது டக்குன்னு இன்னொரு விஷயம் வந்தோன்னா இன்னொரு விஷயம் அதாவது வேறு ஏதோ ஒன்று கிளப்பி விட்றாங்களோ இல்லை தானாக வருதோ அது அது விஷயம் வந்தோன்னா அதை பிடிச்சிட்டு போயிடுவான் இல்லையா அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் நடந்துச்சு ஸோ அதை அந்த கம்பேர் பண்ண என்னால் முடிஞ்சி ஸோ இது இதுக்கும் இந்த வேர்ல்ட் சினிமா அந்த கான்செப்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா என்னமெண்ட்னா நம்மளை வந்து நிறைய இடத்துல வெளியில் போக கூடாமல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா நிறையா இடத்துல வந்து இப்போ ஆக்சுவலாக ஜென்ரலாக ஒரு மக்கள் இப்போ நான் வந்து படம் பார்க்குறவன் அதாவது ஒரு நான் ஃபிலிம் மேக்கராக இருக்கிறேன் ஸோ வந்து அந்த படம் பார்த்து தான் ஆகணும் வெளி வெளி உலக படம் வந்து பார்த்தா தான் எனக்கு வந்து நாலேஜ் வளரும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்குறேன் இப்போ வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கள அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண விடுவாங்களா எப்படின்னா ஒரு தமிழ் தமிழ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண தான் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் தாட் எல்லாத்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுதான் விஷயம் யாரையும் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் தாட் ஓகே இப்போ சினிமா பக்கம் வந்தாலும் அதே விஷயம்தான் நிறைய பேர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா வெளி உலக சினிமா அதாவது வெளி உலக சினிமாவை விட இங்கே நிறைய சினிமா இருக்குது நிறைய விஷயம் பார்க்குறவங்க பார்க்கலாம் நிறைய விஷயம் வந்து இங்கேயே இருக்குது இங்கேயே கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஸோ வந்து அதை தான் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன் தமிழ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன் ஏன்னா நம்மளோட தமிழ் படத்துலையும் தமிழ் படத்தில் வந்து அந்த தமிழுங்கிற விஷயத்த வந்து ஒரு மாதிரி க்ளோரிஃபைங்காக போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து ஒரு தனி பாட்காஸ்ட்டாக போடுறேன் நம்ம எண்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் வந்துட்டோம் இந்த பாட்காஸ்ட் ஒன்று தான் என்ன சொல்ல வரேன்னா இந்த டாக் ட்ரூப் இடத்துல வந்து ஒரே வீட்டில் அதாவது ஒரே இடத்துல வச்சு அந்த இடம் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுருப்பாங்க ஸோ வந்து அதே விஷயந்தான் இங்கேயும் நடக்குது அப்படிங்கிறது நான் நம்புகிறேன் இப்போ வந்து நீங்கள் தமிழ் சினிமாவும் இந்தியன் சினிமாவும் மட்டும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கோல் சினிமாவுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் நீங்கள் போய் பார்க்குறதுக்கு இதுதான் டைம் கோவில் சினிமா பார்த்தா தான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்மளால திங்க் பண்ண முடியும் நிறைய விஷயம் அங்கே கற்றுக்கலாம் ஓகே இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த பாட்காஸ்ட்டை பற்றி ஏதாச்சும் விஷயம் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதில் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் கலையும் கல்வியே